ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ஆதி அவர்கள் நடிப்பில் அறிமுக இயக்குனர் பிருத்திவி ஆதித்யா இயக்கத்தில் வெளியான கிளாப் படத்தை பற்றி பார்ப்போம். ஸ்டோரியை பற்றி பார்க்கும்போது படத்தோட ஹீரோ கதிர் ஒரு அத்லட்டுங்க. அவர் எப்படியாவது நேஷனல் மீட்டில் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவாக இருக்குது. ரொம்ப தீவிரமாக அதுக்காக பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் கதிர் உங்கள் அப்பாவும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. அந்த விபத்தில் கதிர் தன்னுடைய ஒரு காலை இழந்துறாரு. அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு உயிரான தன் அப்பாவையுமே இழந்துறாரு. வாழ்க்கையில் சாதிக்க முடியலையே அப்படிங்கிற வழி, தன் அப்பாவை இழந்துட்டோமா அப்படிங்கிற துக்கம் அவரை போட்டு வாத்தி வளர்ச்சிக்கிட்டு இருக்கு. அவருக்கு கல்யாணமுமே ஆகுதுங்க. ஆனால் இருந்தாலுமே அவர் தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியல. அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வேலை ஹீரோ கதிருக்கும் கிடைக்குது. அவர் இந்த வேலைக்கு போயிட்டு வராரு. தவிர ஒரு இயல்பான வாழ்க்கையை அவரால் வாழவே முடியல. ஒரு நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோ கதிர் பாகியலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி கேள்விப்படுறாரு. பாகியலட்சுமியும் தன்னம்மையே ஒரு திறமையான அத்லெட் அப்படின்னும், அந்த பொண்ணு சாதிக்க துடிக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு, அதனால அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ட்ரை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காரு. பாகியலட்சுமிக்கு ஒரு நல்ல கோச்சிங் கிடைச்சா கண்டிப்பா அந்த பொண்ணு நேஷனல் லெவல சாதிக்கும் அப்படின்னு கதிர் நம்புறாரு. அதனால உடனே ஊருக்கு போய் அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை சென்னை கூப்பிட்டு வர்றாரு. அதற்கு பிறகு நடக்கும் சம்பவங்கள் என்னென்ன, பாகியலட்சுமி நேஷனல் மீட்ல ஜெயிச்சாங்களா இல்லையா, கதிர் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பதா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த கிளாப் திரைப்படத்துடைய மொத்த கதை. படத்தோட பிளஸ் பத்தி பார்க்கும்போது மூவில நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹீரோ ஆதி ரொம்ப சூப்பர் நடிச்சிருக்காங்க. ஆதி ஒரு திறமையான நடிகர், ஆனா அவருக்கு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அவருக்கு நான் நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கறத இந்த மூவில நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பர் நடிச்சிருக்காங்க. அவருக்கு பெயின் ஒவ்வொரு காட்சிகளையுமே நம்மள கண்கலங்க வச்சிருவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப இயல்ப நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் டைலாக் டெலிவரி, அவரோட உச்சரிப்பு, இது எல்லாமே இந்த படத்துல ரொம்ப அழகா இருந்தது. இந்த படம் முழுவதுமே அவர் ஒரு கால் இல்லாம நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் கடைசி வரையும் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். முதல் 10 நிமிஷத்துலயே அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இயல்பு அழகா ஃபென்டாஸ்டிக் நடிச்சிருப்பாரு. ஹேட்ஸ் ஆஃப். அடுத்தது கீஷா குரூப், அவங்க தான் வந்து பாகியலட்சுமி அலெஸ் துர்காவா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒரு இயல்பான கிராமத்து பொண்ணு, கல்லங்கோட இல்லாம எதுவுமே தெரியாம ரொம்ப இயல்பா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப இயல்பா அழகா இருக்கும். ரொம்ப ஃபென்டாஸ்டிக் நடிப்பு வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு கிராமத்து பொண்ணு அப்படிங்கிறப்போ கல்லங்கோட இல்லாம அவங்க பேச்சுல கூட அது தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க டைலாக் டெலிவரி ரொம்ப இயல்பா அழகா இருந்தது. அவங்களோட ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு இயல்பு தன்மை கொடுக்குது. ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. எல்லா சீக்வன்ஸ்லயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அடுத்தது ஹீரோயின் ஆகாஷா சிங், அவங்க மித்ரா அப்படிங்கிற ரோல் பண்ணிருப்பாங்க. ஒரு நார்மலா வைஃப் ரோல் தான், ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான், இருந்தாலுமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒரு இயல்பா நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. நாசருமே இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. வழக்கமா அவர் பண்ற வில்லன் ரோல் தான், ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிரகாஷ் ராஜ் சார் வழக்கம் போல கலக்கி இருந்தாரு. ஒரு அப்பாவா இயல்பா நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஒரு கேமியோ இருந்தாலுமே ரொம்ப சூப்பரா இருந்தது அவர் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம இசன் ஞானி அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்தது, ஒரு நல்ல பூஸ்டை கொடுத்தது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி எடிட்டிங்கும் சரி, சினிமாகிராஃபியும் சரி, அவங்க ஒர்க்கை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவர் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம்க்கு என்ன தேவையோ இதை கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பா பாராட்டி ஆகணும். என்ன பொறுத்தரையும் இந்த படத்துல ஒரே மைனஸ், மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிமா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய இடங்களில் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு கெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைக்கதையா இருக்குங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த மூவியில் எதிர்நீச்சலோட சாயல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி கெஸ் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. அதனால் போக 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 இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியல. ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்குது இந்த திரைக்கதை. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தரையும் இந்த கிளாப் பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி, ஆனால் இன்னும் முயற்சி பண்ணியிருக்கலாம். முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேனில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ரீச் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த கிளாப் மூவி சோனி லிவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. நிறைய தமிழ் படம் பார்க்குறவங்க, டிஃப்ரெண்ட்டான தமிழ் படம் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். எத்தனை பேர் இந்த கிளாப் படத்தை பார்த்தீங்க? படத்தை பற்றி உங்களோட தாட்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வர ஒரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்களை ஸ்கே டட்டாபாபே.